வணக்கம், ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட 9வது நாள் செவ்வாய்க்கிழமை. நம்மளுக்கு எப்பவுமே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வேலை ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து முன்னத்த நாள் வந்து இந்த கோலம் போடுற வேலையெல்லாம் முடிக்கல, காலையில எந்திரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு மேடைக்கு மட்டும் நைட்டே வந்து அடுப்பு மேடை கழி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு போய் படுத்துக்கிட்டேன். காலையில எழுந்து வந்து இந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தேன். அதனால காலில வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலான்ட்டு இப்ப கொஞ்ச நாள் அந்த ஸ்வஸ்திக் திம்பலெல்லாம் வந்து மேல போடாமட்டேன்னா அது அப்படியே ஒட்டிக்குது, அழிச்சாலும் வந்து அந்த எல்லோ கலர் வந்து போக மாட்டேங்குது. அப்படிங்கறனால ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணங்காட்டிதான் அந்த எல்லோ போயிருக்குது. சரி, மறுபடியும் வந்து அந்த நீர் வச்சாத ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் வந்து அந்த ரவுண்ட்மா போட்டுட்டு ரெண்டு பக்கம் வந்து ஸ்வஸ்திக்கு வந்து போட்டுக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து குங்குமம் சந்தனம் வச்சாலுமே அது மேல வந்து கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் வந்து தூவி விடுறது வந்து ஒரு அழகா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எப்பவும் போல நேரமே வந்து எழுந்தாச்சு. எழுந்தோடனே என்னோட ரொட்டீன் வேலைகள் இருந்துச்சு. ஏன்னா வெளியே வந்து நம்ம கோலெல்லாம் போல உருளைக்கு பூ போல இதெல்லாமே வந்து காலையில் தான் பண்ணணும் அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து ஜஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் தான் காலையில் நான் வந்து விளக்க மட்டும் ஏத்திட்டு தம்பி அவங்க எழுந்தப்பறம் தான் வந்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறேன். அவங்க வந்து ரொம்ப லாங் கேப் ஆன மாதிரி இருக்குது. காலையில்னா நார்மலாவே அவங்க எழுந்த அப்புறம் தான் வந்து நான் சாமி கும்பிடுவேன். காலையில் நான் ஜஸ்ட் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த விளக்கு மட்டும் ஏத்திட்டு நான் போய் என்னோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சாமி கும்பிடுறது நல்லா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியே இல்லாம போயிருமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால மோஸ்டா வந்து அவங்களை வச்சுட்டு தான் சாமி கும்பிடுறது. இந்த 7-8 நாள் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு நாள் வந்து கேப் விட்டுருந்தேன். ஜஸ்ட் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் தான் பண்ணிருப்பேன், விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்காது. ஏன்னா காலையில் அவனுக்கு எழுந்த அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பூஜை அவனுங்களோட ஒன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால இன்னைக்கும் அதே மாதிரி தான் காலையில எழுதுனே நான் குளிச்சுட்டு இந்த டக்குன்னு வந்து இந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு அடுத்த வேலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏன்னா கரெக்டா அந்த ஒரு 6:30 அந்த வேலையை முடிச்சிட்டேன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூஜை வேலை செஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டா கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறனால நான் வந்து எப்பவும் போல வெளியே வந்து விளக்கு ஏத்தி வச்சிருந்தேன். பட் மறுபடியும் வந்து உள்ள சாமி கும்பிடுறப்ப மறுபடியும் வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு தான் வந்து சாமி கும்பிட்டேன். இப்ப எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்னையோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்திரலாம். ஏன்னா வளவலன் வந்து நிறைய பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வருது, பீரியட்ஸ் டைம்ல ஒரு நாள் வந்து ஸ்கிப் ஆகும், 3 days or 5 days வந்து ஸ்கிப் ஆகும். அதே மாதிரி அமாவாசை வந்து பூஜை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்க பூஜை செய்யறீங்க, படையல் போட்டு எல்லாம் செய்யறீங்கன்னா இயர்லி மார்னிங் எழுந்து வெளியே வந்து கோலம் போடக்கூடாது, அதுக்கப்புறம் விளக்கேத்தி வைக்கக்கூடாது. நம்ம அந்த அமாவாசை சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்க வந்து விளக்கேத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நாங்க எப்படி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறது அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி வந்துருந்துச்சு. இது கரெக்டான கேள்வி, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஒருவேளை நம்ம டெத் ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெத் நம்ம அங்கே போய் ஆக வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஸ்கிப் ஆகும். இப்போ நம்மளே 20வது நாள் வந்துட்டோம், ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நம்ம அங்கே போயிட்டு வர வேண்டியது இருக்கு, அது ரொம்ப முக்கியமான சொந்தம், ஒரு நாள் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்படி வந்து மறுபடியும் இதாச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து செய்யணுமா அப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் வரும். ஒன்று வந்து நம்ம நீங்களாம் வந்து லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது, நம்மளால வந்து எதுவுமே இதில் நடக்க போகிறது கிடையாது. நம்மளால நடக்க போகிறது இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இப்போ எனக்கு வந்து காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல, எனக்கு தூக்கமாக வந்துச்சு, அதனால நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சில ரீசன்ஸ், அதாவது நம்மளுக்கு நான் அதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சாக்கு வர்றத சாக்கு சொல்கிறதுக்கான ரீசன் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணாதீங்கன்னா அதெல்லாம் நம்மளாக வேணும்னே ஏற்படுத்திக்கிறது, அது மட்டும் இதில் ஆட் பண்ணாதீங்க. இது வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க அந்த ஒரு நாள் ஸ்கிப் ஆன பிரச்சனை கிடையாது, நீங்க எப்பவும் போல வந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் அப்படிங்கிறது இயற்கையா நடக்கக்கூடியது, இதுவும் நம்மளால ஆக போறது கிடையாது. சோ அதுவும் வந்து எப்பவும் போல எஸ்பெஷலா 5 days உங்களுக்கு எத்தனை நாள் மனசுக்கு தோணுதோ அத்தனை நாள் அந்த 7 நாள் எடுத்துட்டு வீடெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எப்பவும் போல வந்து ரொட்டீன் வேலைகளை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டெத் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான சொந்தம் அப்படிங்கிறப்ப நம்ம அது வந்து நம்மளால இல்லை, அது வந்து அதுவும் இயற்கையான ஒரு இதாகிறப்ப நம்ம அதுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எப்போ போல இது பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த பூஜையை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிங்க, அதுக்கு இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. நம்மனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு நம்ம அந்த இதுல வந்து நீங்க ஸ்கிப்னா ஸ்கிப் தான், மறுபடியும் ஃபர்ஸ்ட் தான் நீங்க ஆரம்பிச்சுக்கணும். எனக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் ஸ்கிப், ஏன்னா நம்மளுக்கு அது வந்து அந்த பயபக்தியோட செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளால ஏர்லி மார்னிங் வந்து எழுந்திருக்க முடியும். அது வந்து நானே வந்து இது பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாமல் 3:50 தூக்கம் தெளிஞ்சிரும் அது எப்படி பார்த்தாலுமே. அதுக்கப்புறம் நம்மளா திரும்பி திரும்பி படுத்திருந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர, ஆனால் டைமிங் அப்படிங்கிறது 3:50 ஒரு 10 நாள் 11 நாள் எந்திரிச்சிட்டிங்கன்னா 12வது நாள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, 11 நாள் மட்டும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருங்களேன், 12வது நாள் எந்திரிக்க முடியும். இது வந்து மனசில் பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுந்து வேலையை செஞ்சிடலாம்.
எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா நான் தான் ஏன் அடுத்தவங்களை எல்லாம் சொன்னேன், என்னையே நானே சொல்லிக்கிறேனே. நான் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு சாமி வீட்டில் வந்து விளக்கேற்றி எதுவுமே பழக்கம் கிடையாது. கோயிலுக்கு போவேன் வருவேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் டோட்டல் சேஞ்ச், அதாவது ஜீரோலேருந்தா எல்லாம் கோடி லைட்டாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி டோட்டல் சேஞ்ச். அந்த பக்கம் அப்படி இருந்தனா இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து விளக்கேற்றுறது, சாமி கும்பிட்றது. ஏன்னா நான் இந்த பக்கம் அந்த சேர்மானம் பார்த்தீங்கன்னா அப்படி, நம்ம எப்படி எந்த கேட்டகரியோட அப்படி இருக்கமோ அந்த பழக்க வழக்கங்கள் தான் வரும் அப்படி இல்லை. அதனால் வந்து நான் அங்கே வந்து அது எதுவுமே பண்ணதில்லை. இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் ஆகிட்டு வந்தோடனே இருந்த ஹவுஸில் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் எங்கள் அப்பா மாதிரி, நான் இந்த வீடியோ நான் இந்த கார் எடுக்கிறப்போ அவர் தான் கூட நின்றுப்பார். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கார் எடுத்தேன், அதுவும் நானும் அவர் என் பசங்க எல்லோரும் தான் போய் எடுத்திருந்தோம். ஸோ அவர் தான் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும், கிச்சனில் இதெல்லாம் இந்த இடத்துல வைக்கணும், பெட்ரூமில் இதெல்லாம் இந்த இடத்துல தான் வரணும். அந்த வாஸ்து நிறைய கற்றுக்கிட்டது வந்து நான் அவர்கிட்ட தான். நிறைய நான் கன்சீவாக இருக்கிறப்ப எனக்கு புக்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த சில விஷயங்கள் ஜோசியத்து மேலே ஆர்வம் வந்தது கொஞ்சம் அறவாசி அவர்னால தான். அவர் தான் வந்து, ஏன்னா நான் வந்து இங்கே இப்போ லோன்லேயே கொண்டுட்டே இருப்பேனா, அப்போ தான் அவர் கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு புக்கெல்லாம் கொடுத்து இதெல்லாம் படி அதெல்லாம் படி அப்படின்னால சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே அவர் தான் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் சொல்லி தந்தது. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு நிறைய டிப்ரெஷனில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த சேஷாத்ரி சுவாமிகளையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் தான் வந்து கரெக்டாக நான் ப்ராப்பராக இவ்வளோ தூரம் நான் சாமி கும்பிட இவ்வளோ தூரம் ஆனது எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். ஏன்னா அவர் வீட்டில் வந்து பர்ஃபெக்டாக அவர் எல்லாமே பண்ணுவார். அப்போ எந்த சாமி கும்பிட்டாலுமே நான் அங்கே போய் நானே என் பசங்க போய் எங்கள் சாமி கும்பிட்டு அப்படி தான் வருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் தான் எனக்கு இப்போ இவ்வளோ தூரம். அதனால் நம்மளோட பழக்க அப்புறம் நான் இப்போ சேர்ந்துருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இப்போ எனக்கெல்லாம் நோன்பு எடுக்கிற பழக்கம் இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட தம்பி அபிலாஸ், என் ரெண்டு பசங்களோட அம்மா அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நோன்பு எடுக்கிறதுலேருந்து எல்லாம் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ நான் அவங்களோட பேசுகிறதே அவங்க அப்படியா இவங்க இப்படியாங்கிறத விட மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடணும், இதை இதை பண்ணணும், இந்த கோவில் இது நடக்குதா, அந்த கோவில் அது நடக்குது, இது மாதிரி தான் நிறைய பேசிக்குவோமே. இது என்னோட பக்கத்து வீட்டில் அந்த சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே பூஜை அந்த மாதிரி அந்த இதுலேயே இருக்கிறதுனால இப்போ நம்ம அவங்கள பார்க்குறப்ப என்ன தோணும், நம்மளே விளக்கேற்றாமல் அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த 6 மணி 5:45 டான்னு விளக்கேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், நம்மளும் வீடு இருக்குது நம்ம வீட்லேயும் விளக்கேற்றணும் அப்படிலாம் தோணலை. அந்த மாதிரி அப்படியே நான் டோட்டலாக நான் மாற்றிக்கிட்டது தான், நான் இவ்வளோ தூரம் நான் மாற்றிக்கிட்டதே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா, அந்த அப் அண்ட் டவுன்ஸ் வர்றப்போ நம்மளுக்கே தோணலை நம்மளால் ஒரு முடியாத விஷயத்தையுமே ஒரு விஷயமே நம்மளால் முடியல, பட் அந்த விஷயமே சில விஷயத்துக்காக நம்ம வந்து ஓகே நம்ம அதை பண்ணி இதை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஒரு சில விஷயங்கள் தோணல. அந்த மாதிரி விஷயம்லாம் நானாக பண்ணினேன் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நானே யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இதை விட இது பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி சில வேண்டுதல் வைக்கிறத நானே வேண்டுதல் வச்சு நான் அதெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு வரப்போ என்னோட சர்க்கிள் இருக்கிறேன், உங்களால் எது முடியும், நாங்கள்லாம் வந்து உன்ன மாதிரி வேண்ட மாட்டோம், நம்மளால் எதை முடியுமோ நான் வந்துட்டு வர்றேன் சாமி கோயிலுக்கு வந்துட்டு வரேன் விளக்கேற்றிட்டு வரேன் தான் வேண்டுவோம், உன்னோட அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வேண்டுதல் வந்து வச்சு நாங்களாம் பண்றது கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானுமே வந்து ஊர்ல வந்து இந்த மாதிரி ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அப்படி இருந்த ஆள் தான். ஆனா நான் வந்து இங்க வந்து இவ்வளோ சாமி கும்பிட்டு இவ்வளோ வேண்டுதல் வச்சு இவ்வளோ நான் வேண்டுதல் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சாமி கும்பிடுறேன் அப்படின்னா எனக்கு நானே எனக்கு ஆச்சரியம் தான். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம்தான், நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்துக்கு சாமிகிட்ட போய் மன்றாடி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும், அந்த கஷ்டத்துக்காக நம்ம நான் இது என்னை வருத்திக்கிட்டு நான் பண்ண தப்புக்கோ இல்லை நான் பண்ணின இதுக்கோ இல்லை என்னை வருத்திக்கிட்டாவது இதை நல்லதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான். ஸோ எனக்கு அந்த பயம் இருக்கிறனால நான் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து நான் எவ்வளோ நாள் நான் பூஜை செஞ்சு அதில் எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே வந்திருக்கேன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு எனக்கு வந்து ஒரு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் அதுலேருந்து அனுபவித்து அதுலேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படிங்கிறனால மட்டும்தான். ஆனால் இதை விட ஹாப்பியான லைஃப்பில் எவ்வளவோ பேர் இருப்பீங்க, பட் அதெல்லாம் ஓகே அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரங்கள். பட் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் வர்றப்போ இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணணும்னு எப்பவுமே நினைப்பேன். என் வாயில் நான் நிறைய விஷயத்தை அமைதியாக மனசுலேயே வச்சுக்கணும்னு எந்த இடத்துலையுமே நினைக்க மாட்டேன். ஸோ அதை ஷேர் பண்ணால் அது 4 பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் அந்த 4 பேர் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் மட்டும்தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது பயம் அப்படிங்கிறத விட
இந்த ஒரு கஷ்டம் வருது, இப்போ நம்ம பையனுக்கே ஒரு காய்ச்சல் வருதுன்னா அந்த நம்மளுக்கு சின்ன காய்ச்சலாக தான் இருக்கும், அது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தும்னு தெரியும். அந்த அந்த காய்ச்சல் அப்போ இப்படி சரி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கடவுள்கிட்ட வேண்டி அது நம்ம வருத்திக்கிட்டாவது நம்ம பையன் சரியாயிடணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நினைப்பேன். நிறைய டைம் நான் நினச்சி நான் இது பண்ணியிருக்கேன். அதனால அந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறப்ப நான் வந்து என்ன என் பையன் சரியாயிட்டாலும் நான் என்னை வருத்திட்டு அந்த அந்த வேண்டுதல் நான் முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஸோ அந்த பயம் இருந்து நம்ம செய்கிறப்போ அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். இதை நம்புறவங்க நம்பிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதுலாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது, அது விதி விதி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. விதி அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். ஜஸ்ட்டு மழை வந்தால் கொடை பிடிக்கிற மாதிரி தான் இதெல்லாம். ஒரு கொஞ்சம் கஷ்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கஷ்டத்தை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அந்த கொடை. மழை எல்லா பக்கம் பேஞ்சிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் போய் நனையலாமே அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் தூரம் போகிறப்ப கொஞ்சம் மழை கம்மியாயிரும், அப்போ நனைஞ்சோம்னா பெருசாக காய்ச்சல் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வேண்டுதல். இதெல்லாமே வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட கர்மாக்கள் அப்படியே தான் இருக்கும். அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி அப்படியே 5, 2, 3ங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃபினிஷ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் ஓகே, எனக்கு தெரிஞ்சது நிறைய விஷயத்தை வளரி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வளர்ந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஏதாவது அங்கங்கே ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. வீட்டில் எல்லாம் வேலையும் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் என் வேலை எல்லாமே வீட்டு வேலை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மந்த்லி பர்ச்சேஸ் டிமார்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அது